வணக்கம். இது லங்கா4இன் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகின் பலம் வாய்ந்த தலைவர்களுடன் உக்ரைன் ஜனாதிபதி கலந்துரையாடல். அமெரிக்காவிற்கு சாட்டையடி, வரவேற்கும் சீனா, அதிர்ச்சியில் உலகம். அரசியல் வசதிக்கேற்ப பயங்கரவாதிகளை வகைப்படுத்துவதா? ஐநாவில் இந்தியா கடும் கண்டனம். இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் ரஷ்யா தொடர்ந்து முதலிடம். நிலவுக்கு விண்கலம் அனுப்பி ஆய்வு, ஜப்பான் தனியார் நிறுவனம் முயற்சி. மெக்சிகோவில் நிலநடுக்கம், டிக்டர் அளவுகோலில் 6 அலகுகளாக பதிவு. ஆப்கானிஸ்தானில் பஸ் சாலையில் கவிழ்ந்து 5 பேர் பலி. பிலிப்பைன்ஸில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மினி பஸ், 8 பேர் பரிதாப பலி. தொடர்பின விரிவான செய்திகள். உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலக்சி, அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், துருக்கி மற்றும் பிரான்ஸ் தலைவர்களுடன் நேற்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார். உக்ரைனின் நெருக்கடி நிலைமையை தீர்க்கும் சர்வதேச நிகழ்வுகளின் தொடரில் இருந்து அடுத்த வாரம் முக்கியமான தீர்வுகளை தாம் எதிர்பார்ப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாத பிற்பகுதியில் ரஷ்ய படையெடுப்புக்கு பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலக்சி, பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் மற்றும் துருக்கி ஜனாதிபதி தையீப் எர்டோகான் ஆகியோருடன் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். அத்துடன் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய பாதுகாப்பு மற்றும் நிதி உதவிக்காக அமெரிக்க ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்ததாகவும், நாட்டு மக்களை பாதுகாக்க பயனுள்ள விமான எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புகளை பெற்றுக்கொள்வது குறித்து அமெரிக்க ஜனாதிபதியிடம் பேசியதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி சர்வதேச ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை துருக்கிய ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் நேற்று நடத்திய தொலைபேசி கலந்துரையாடலின் போது மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருந்தபோதும் மேற்கத்திய நாடுகளின் மீதான நம்பிக்கையை மாஸ்கோ முழுவதுமாக இழந்துவிட்டதால் உக்ரைன் தொடர்பான இறுதி தீர்வை எட்டுவது மிகவும் கடினமாகிவிடும் என்று புடின் கடந்த வாரம் தெரிவித்திருந்ததுடன் நீடித்த போர் குறித்தும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பை ஏற்க உலக வர்த்தக அமைப்பு மறுத்துவிட்ட தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீனா உள்ளிட்ட சில நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் எஃகு அலுமினிய பொருட்கள் மீது அமெரிக்கா மேலதிக வரி விதித்த நிலையில் இந்த மேலதிக வரியை உலக வர்த்தக அமைப்பு ஏற்க மறுத்துள்ளது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் எஃகு பொருளுக்கு 25% வரியும், அலுமினிய பொருட்களுக்கு 10% வரியும் 2018 அமெரிக்க அரசு விதித்தது. இந்த நிலையில் தற்போது இந்த வரியை அதிகரித்திருக்கும் நிலையில் உலக வர்த்தக அமைப்பின் விதிகளை மீறும் வகையில் இது உள்ளது என உலக வர்த்தக அமைப்பின் அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கையை சீனா வரவேற்றுள்ளது. உக்ரைனின் தெற்கு பகுதி நகரமான கெர்சானிலிருந்து ரஷ்ய படைகள் வெளியேறி 1 ஆகியும் இன்னும் அங்கு இயல்பு வாழ்க்கை திரும்பவில்லை. உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் தாக்குதலை தொடங்கியது. வெகு சீக்கிரமே முக்கிய நகரங்களில் ஒன்றான கெர்சான் ரஷ்ய படைகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அதன்பின் ரஷ்ய படைகளின் தொடர் தாக்குதலால் அந்த நகரமே உருக்குலைந்து, ஆனால் உக்ரைன் படைகளின் பதிலடி தாக்குதலால் நெருக்கடி ஏற்படவே கெர்சானிலிருந்து ரஷ்ய படைகள் பின்வாங்கின. ரஷ்ய படைகள் கெர்சானிலிருந்து திரும்ப புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமையுடன் 1 நிறைவடைந்துள்ளது. இருப்பினும் அங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பவில்லை. நகரில் மின்சாரம், குடிநீருக்கும் தொடர்ந்து தட்டுப்பாடு நிலவுகின்றது. கெர்சான் நகரையொட்டி ஓடும் ஆற்றில் மறுக்கரையிலிருந்து ரஷ்ய படைகளின் வான்வழி தாக்குதல் தொடர்கின்றது. கடந்த மாதம் மட்டும் இத்தகைய தாக்குதல்களில் பொதுமக்கள் 41 பேர் கொல்லப்பட்டதாகவும், 96 பேர் காயமடைந்ததாகவும் பிராந்திய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மட்டும் எரிகுண்டு, பீரங்கிகள், ராக்கெட்டுகள் மூலம் 68 முறை கெர்சான் பிராந்தியத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. போருக்கு முந்தைய கெர்சானில் மக்கள் தொகை 3.20 லட்சம். இவர்களில் சுமார் 80% பேர் போருக்கு பின்னர் அங்கிருந்து இடம்பெயர்ந்து விட்டனர். இப்போது 60,000 தொடக்கம் 70,000 பேர் மட்டுமே உள்ளனர். அவர்களும் ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலுக்கு அஞ்சி வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்க வேண்டிய நிலைமையே உள்ளது. அரசியல் வசதிக்கு ஏற்ப பயங்கரவாதிகளை நல்லவர்கள், தீயவர்கள் என வகைப்படுத்தும் முறை உடனடியாக கைவிடப்பட வேண்டும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் டிசம்பர் மாதத்துக்கான தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளது. இந்தியாவின் தலைமையின் கீழ் 2 முக்கிய கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளன. பன்னாட்டு அமைப்புகளின் சீர்திருத்தங்களை புகுத்துவது தொடர்பான மாநாட்டை வரும் 14 திகதியும், சர்வதேச பயங்கரவாத தடுப்பு மாநாட்டை வரும் 15 திகதியும் இந்தியா நடத்தவுள்ளது. இந்நிலையில் பயங்கரவாத தடுப்பு மாநாட்டுக்கான கருத்துரு அறிக்கையை ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரேஸுக்கு ஐநாவுக்கான இந்திய தூதர் ருஷிரா கேம்போஜ் அனுப்பியுள்ளார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, அமெரிக்காவின் நியூயார்க்கில் கடந்த 2001 செப்டம்பர் 11 திகதி நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை சர்வதேச பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. அப்போது தொடங்கி லண்டன், மும்பை, பாரிஸ், மேற்காசியா, ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளும் பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன.
உலகின் ஒரு பகுதியில் காணப்படும் பயங்கரவாத அச்சுறுத்தல் மற்ற பகுதிகளிலும் அமைதியை சீர்குலைக்கும் என்பது தெளிவாக தெரிகின்றது. பயங்கரவாத அச்சுறுத்தலானது நாட்டின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. உலகின் குறிப்பிட்ட பகுதிகளில் பயங்கரவாத தாக்குதலை நிகழ்த்துவதற்கு பல நாடுகளில் இருந்து பயங்கரவாதிகளும் அவர்களின் ஆதரவாளர்களும் செயற்படுகின்றனர். ஐநாவும் அனைத்து உறுப்பு நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மட்டுமே பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்ள முடியும். பயங்கரவாதத்தை மதம், தேசியம், இனம் என தொடர்பு படுத்துதல் முறையாக இருக்காது. அனைத்து பயங்கரவாத செயல்களுமே குற்றமாக கருதப்பட வேண்டும். பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களும் கண்டிக்கப்பட வேண்டும். பயங்கரவாத செயல்களை எதற்காகவும் நியாயப்படுத்தக்கூடாது. அரசியல் வசதிக்கேற்ப பயங்கரவாதிகளை நல்லவர்கள், தீயவர்கள் என வகைப்படும் சகாப்தம் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும். பயங்கரவாத செயல்களை மதம், அரசியல் கொள்கை என்ற அடிப்படையில் வகைப்படுத்துவது பயங்கரவாதத்துக்கு எதிரான சர்வதேச ஒருங்கிணைந்த செயற்பாடுகளை பாதிக்கும் என்றவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பானின் தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான விண்கலம் ஞாயிற்றுக்கிழமை நிலவுக்கு அனுப்பப்பட்டது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கனவரல் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து ஸ்பெக் எக்ஸ் நிறுவன ராக்கெட் மூலம் அந்த விண்கலம் நிலவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த விண்கலத்துடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் நூலார் ரோவர் வாகனம் ஜப்பான் ரெபோ ஆகியவை அனுப்பப்பட்டுள்ளன. ஜப்பானின் ஐஸ்பேஸ் தனியார் நிறுவனம் வடிவமைத்த விண்கலம் நிலவில் வடகிழக்கு பகுதியில் தரையிறங்க உள்ளது. ஐஸ்பேக் நிறுவனத்தின் இந்த திட்டத்திற்கு கிக்டோ என பெயரிடப்பட்டுள்ளது. இதற்கு ஜப்பானிய மொழியில் வெள்ளை முயல் என்று பொருள். அந்த விண்கலத்துடன் ஜப்பான் விண்வெளி நிறுவனத்தின் ஆரஞ்சு நிற கோள வடிவிலான ரோபோவும் அனுப்பப்பட்டுள்ளது. தற்போது அனுப்பப்பட்ட ராக்கெட்டில் ரஷித் என பெயரிடப்பட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் லூனார் ரோவர் வாகனமும் இடம்பெற்றது. 10 கிலோ எடை கொண்ட அந்த வாகனம் நிலவின் மேற்பரப்பில் 10 நாட்கள் ஆராய்ச்சி மேற்கொள்ளும். ஜப்பான் விண்கலம் நிலவை சென்றடைய சுமார் 5 மாதங்கள் ஆகும் என்று ஐஸ்பேஸ் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். நிலவுக்கான பயணத்திட்டத்தை மேற்கொண்டு வரும் தனியார் நிறுவனங்களில் ஐஸ்பேஸ் நிறுவனம் நிலவுக்கு விண்கலம் அனுப்ப முயற்சித்துள்ளது முதலாவது தனியார் நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மெக்சிகோவில் ஞாயிற்றுக்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அது டிக்டர் அளவுகோலில் 6 அலகுகளாக பதிவானது. மெக்சிகோவில் உள்ள குவரேசா மாகாணத்தில் கோரல் ஃபால்ஸோ என்ற இடம் உள்ளது. அந்த இடத்தின் வடமேற்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது டிக்டர் அளவுகோலில் 6 அலகுகளாக பதிவானது என அமெரிக்க புவியியல் ஆய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் உடனடியாக கிடைக்கவில்லை. அது தொடர்பில் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு அதிபர் ஆண்ட்ரோஸ் மெனுவல் லோபேஸ் ஒஃப்ரோவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் வடக்கு குண்டூஸ் மாகாணத்தில் தலைநகர் குண்டூஸ் அருகே பயணிகளை ஏற்றிக்கொண்டு பஸ் சென்று கொண்டிருந்தது. சாலையில் அதிக வேகத்தில் சென்ற பஸ் திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் தரிகட்டு ஓடிய பஸ் சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளார். மேலும் 28 பேர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிலிப்பைன்ஸில் மினி பஸ் ஒன்று வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்ட சம்பவத்தில் சிக்கி 8 பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர். பிலிப்பைன்ஸில் மினி பஸ் ஒன்று வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்ட சம்பவத்தில் சிக்கி 8 பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ரிசால் மாகாணம் டனாய் நகரிலிருந்து அங்குள்ளொரு கிராமத்துக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு மினி பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. மினி பஸ்ஸில் 25 பயணிகள் இருந்தனர். இந்த மினி பஸ் அங்குள்ளொரு ஆற்றை கடந்து சென்று கொண்டிருந்த போது ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் மினி பஸ் வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டு நடுவே சிக்கியது. இந்த விபத்து குறித்த தகவல் கிடைத்ததும் போலீசார், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். அவர்கள் ஆற்றின் நடுவே சிக்கிய மினி பஸ்ஸில் இருந்து பயணிகளை பத்திரமாக மீட்கும் முயற்சியில் இறங்கினர். எனினும் அதற்குள் 8 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த 17 பயணிகளும் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lanka4.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய Lanka4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள Lanka4.com என நமது இணையதளம் வாயிலாக உங்களுடன் இணைந்தார்கள். மலிவான விலையில் விமான பயணச்சீட்டுகள் மற்றும் சகல நாடுகளுக்கான விசா ஒழுங்குகள், பயண காப்புறுதி செய்து கொடுத்தல், வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கான மருத்துவ காப்புறுதி, ஸ்பான்சர் செய்பவர்களின் பத்திரங்களை ஆயத்தம் செய்தல் மற்றும் பயணம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் எம்மிடம் செய்து கொள்ளலாம்.
சுவிஸ் தொடர்புகளுக்கு 0041 7970 0774, இலங்கை தொடர்புகளுக்கு 0094 7747 9990. செல்வா சுவிஸ், வீடு கட்ட, வீடு விற்க, வீடு வாங்க, வீடு திருத்த மற்றும் குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன், உங்கள் கனவு இல்லத்தை நாம் செய்து தருகிறோம். செல்வா சுவிஸ், செல்வா வேர்ல்ட். ஆம், இலங்கையில் வீடு கட்ட, விற்க, வாங்க மற்றும் வாடகைக்கு கொடுக்கவும் எடுக்கவும் செல்வா வேர்ல்ட். தொடர்புக்கு 0777 86 0236 36.